ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் அமலுக்கு வர உள்ள முக்கியமான திட்டங்கள், சட்டங்கள், அதிரடியான மாற்றங்கள்லாம் என்னென்ன இந்த பதிவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணுறாதீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தகவல் என்னென்னா, பேன் ஆதார் இணைக்கலைன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உங்கள் பேன் கார்டெலாம் செயல்படாமல் போகும் என தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வங்கி கணக்கு முடக்கப்படும், 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கக்கூடும் தெரிவிச்சிருக்காங்க. பேன் கார்டு கூட ஆதார் எண்ணை இணைக்க இன்னும் 20 நாட்கள் தாங்க இருக்குது. பேன் கார்டு கூட ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தகவல் வெளியாயிருக்கு. ஒருவரே பல பேன் கார்டுகளை வைத்து கொண்டு மோசடியில் ஈடுபடுவதாகவும், வருமான வரி ஏய்ப்பு, கடன் ஏய்ப்பு உள்ளிட்ட செயல்களை ஈடுபடுவதாகவும் புகார்கள் எழுந்திருக்கு. அதனால பேன் கார்டு கூட ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம் என்று மத்திய அரசு பாத்தீங்கன்னா கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின்படி பேன் கார்டு கூட ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் அவர்களின் பேன் கார்டுலாம் செயல்பாட்டில் இருக்காது, அதாவது பயனற்றதாகிவிடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வருமான வரியை செலுத்துவதில் சிக்கல் ஏற்படாமல் இருக்க பேன் கார்டு கூட ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என மத்திய நேரடி வரி ஆணையம் வந்து தெரிவித்திருந்தாங்க. இதற்காக கால அவகாசம் வழங்கி பல முறை கால நீடிப்பும் செய்திருக்காங்க. கடைசியா பேன் கார்டு கூட ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் வந்து மார்ச் 31, 2020 வரை நீடித்திருக்காங்க. மத்திய நேரடி வரி ஆணையம் வந்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. சப்போஸ் மார்ச் 31, 2020 பேனையும் ஆதாரையும் இணைக்கப்படவில்லை என்றால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஆதாரையும் பேனையும் இணைக்கப்பட்ட பின்பே வங்கி கணக்கெல்லாம் செயல்பாட்டிற்கு வரும் தெரிவிச்சிருக்காங்க. சப்போஸ் ஆதாரையும் பேனையும் இணைக்கிறேன்னா உங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடும். 2வது விஷயம் வந்து உங்களுடைய வங்கி கணக்கு வந்து முடக்கப்படும். உங்களுடைய ஆதார் பேன் நம்பரையும் இன்னும் இணைக்கலைன்னா சீக்கிரமாக போய் இணைச்சிருங்க. ஸோ அதற்கான வெப்சைட் வந்து incometaxindia.gov.in. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஆதார் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர், பேன் நம்பர், அப்புறம் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே லிங்க் ஆதார் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் பேன் நம்பர் லிங்க் ஆயிருங்க. இவ்வளோ தான் ஸ்டெப்பு, சீக்கிரமாக போய் இணைச்சிருங்க. அடுத்த தகவல் என்னென்னா, தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் காகித பயன்பாட்டை நிறுத்த காவல்துறை முடிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறை முழுவதும் இ ஆஃபீஸ்களாக மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. தமிழக காவல்துறையில் புகார் அளிப்பது, அரசு பணி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இனி காவல்துறை முழுவதும் காகித பயன்பாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்து ஸ்கேனர், இமெயில் என்ற காவல்துறை முழுவதும் இ ஆபீஸ்களாக மாற்றப்பட உள்ளது. அனைத்து ஆவணங்கள் பரிமாற்றமும் ஆன்லைன் மூலமா மேற்கொள்ளப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் BS6 முறை அமலுக்கு வருவதால் உலகின் தரம் மிகுந்த எரிபொருளை பயன்படுத்த நாடாக இந்தியா மாறுகிறது. தரம் உயர்த்தப்பட்ட BS6 இன்ஜின் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மட்டுமே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விற்பனை செய்யப்பட உள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் BS4 ரக வாகனங்கள்லாம் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட மாட்டாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. BS6 ரக வாகனங்கள் மட்டுமே பதிவு செய்யப்படும் என தமிழக போக்குவரத்து பதிவுத்துறை தெரிவிச்சிருக்காங்க. 2020 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பின்னர் BS6 தரத்திற்கு குறைவான வாகனங்களை விற்பனை அல்லது உற்பத்தி செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அன்றைய தினமே உலகத்தின் சுத்தமான பெட்ரோல், டீசல்லாம் இந்தியாவில் விற்பனைக்கு வருகிறது. அதாவது யூரோ 4 ரக எரிபொருள்களில் இருந்து நேரடியாக யூரோ 6 ரக எரிபொருள்களுக்கு இந்தியா மாறுகிறது. உலகத்தின் எந்த நாடுகளும் மிக குறைவாக 3.5 ஆண்டுக்குள் இத்தகைய மாற்றத்தை கொண்டு வந்ததில்லையா. ஆனால் இந்தியா மட்டுமே குறுகிய காலத்தில், அதாவது யூரோ 4 எரிபொருள் கொண்டு வந்த அடுத்த 3.5 ஆண்டுக்குள் யூரோ 5 எரிபொருளுக்கு செல்லாமல் நேரடியாக யூரோ 6 எரிபொருளுக்கு மாறுகிறது. இது எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுதுன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வரப்போகுது. இதனால் காற்று மாசுபாடு அதிக அளவில் குறையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வங்கிகள் இணைப்பெல்லாம் அமலுக்கு வரப்போகுது. நம்ம இந்தியாவில் உள்ள 10 பொதுத்துறை வங்கிகளை இணைத்து 4 வங்கிகளை மாற்ற மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி வங்கிகள் இணைப்பு வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யூனிடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இணைக்க போறாங்க. அடுத்ததாக கனரா பேங்கோட சிண்டிகேட் பேங்க் இணைக்க போறாங்க. இந்தியன் பேங்கோட அலகாபாத் பேங்க் இணைக்க போறாங்க.
யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஆந்திரா பேங்க்கும் கார்பரேஷன் பேங்க்கும் இணைக்க போறாங்க. இந்த வங்கிகள் இணைப்பு ஏப்ரல் 1st முதல் அமலுக்கு வரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. அடுத்ததாக ஏப்ரல் 1st என்பிஆர் கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதாவது தேசிய மக்கள் தொகை பதிவேடு திட்டத்துக்கான கணக்கெடுப்பு ஏப்ரல் 1st தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் முதல் நபராக தனது பெயரை பதிவு செய்து இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என தெரிவிக்க ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை இந்த கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் என தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதை தொடர்ந்து 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களில் நடைபெற உள்ளதா? வருகின்ற ஏப்ரல் மாதம் 1st தொடங்கி செப்டம்பர் மாதம் வரையும் முதல் கட்ட பணியும், அடுத்த ஆண்டு பிப்ரவரி 9th தொடங்கி 28th வரையும் 2nd கட்ட பணியும் நடைபெற உள்ளது. இந்த முதல் கட்ட பணியோடு சேர்த்து தேசிய மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பை நடத்த முடிவு பண்ணிருக்காங்க. முதல் கட்ட பணியில் வீடுகள் கணக்கெடுக்கப்பட்டு பட்டியல் தயாரிக்கப்படும். 2nd கட்ட பணியின் போது நேரடியாக அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மாதந்திர ஜிஎஸ்டி லாட்டரி திட்டம் ஏப்ரல் 1st முதல் தொடங்கும் தெரிவிச்சிருக்காங்க. வாடிக்கையாளர்களின் பரிவர்த்தனைகளுக்கு கொடுக்கப்படும் ரசீதுகளை அடிப்படையாக கொண்டு பரிசுகள் தரும் மாதந்திர சரக்கு மற்றும் சேவை வரி லாட்டரி திட்டத்தை ஏப்ரல் 1st முதல் செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. பொதுமக்கள் தாங்கள் வாங்கும் ஒவ்வொரு முறையும் வாங்கும் பொருட்களுக்கு ரசீதுகளை பெறும் பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் மூலமா ஜிஎஸ்டி வரியைப்பை கட்டுப்படுத்தி அரசுக்கு அதிக அளவு வருவாய் கிடைக்க வழிவகை செய்யும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி மாதந்திர லாட்டரி திட்டத்துல பரிசு தொகை பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி வரை நிர்ணயிக்கப்படலாம் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணும்னா ஜிஎஸ்டி நெட்வொர்க் அறிமுகப்படுத்தி உள்ள மொபைல் அப்ளிகேஷன் மூலமா நீங்க வாங்கும் பொருட்களை ரசீதுல ஸ்கேன் பண்ணி பதிவேற்றம் செய்வதன் மூலமா இந்த பரிசு திட்டத்தில் பங்கேற்க முடியும். அதன் அடிப்படையில் குழுக்கள் முறையில் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கும் இந்த மாதந்திர லாட்டரி திட்டத்தை ஏப்ரல் 1st தொடங்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்ததாக காப்பீடு வழங்கும் நிறுவனங்கள்லாம் ஒரு பொதுவான காப்பீடு திட்டத்தை தொடங்குவதை கட்டாயமாக்கி உள்ளதாக இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ரீசெண்டா ஒரு கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அனைத்து பொது மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்கும் நிறுவனங்களும் ஏப்ரல் 1, 2020 முதல் ஒரே விதமான மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என கூறியிருக்காங்க. அந்த பொதுவான காப்பீடு திட்டத்துக்கு ஆரோக்கிய சஞ்சீவானி பாலிசி என்ற பொதுவான பெயர், அத்துடன் அதை வழங்கும் நிறுவனத்தின் பெயரும் இடம்பெற்றிருக்கும் தெரிவிச்சிருக்காங்க. மருத்துவ காப்பீடை எளிதானதாகவும் பொதுவானதாகவும் மாற்றுவதன் மூலமா இன்னும் அதிகப்படியான மக்களை மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர வைப்பது தான் இதன் நோக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக முன்கூட்டியே பணத்தை தொகுத்து பெற்ற PF ஓய்வூதியதாரர்களுக்கு ஏப்ரல் 1st முதல் முழு பென்ஷன் கிடைக்கும் தெரிவிச்சிருக்காங்க. PF மாதந்திர பென்ஷன் தொகையில குறிப்பிட்ட பகுதியை வந்து முன்கூட்டியே தொகுத்து பெற்றுக் கொண்ட 6 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு முழு ஓய்வூதியம் வரும் ஏப்ரல் 1st முதல் கிடைக்கும் என மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. தனியார் நிறுவனங்களில் பணியாற்றிய ஊழியர்களுக்கும் PF திட்டத்தின்படி ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருது. கடந்த 2008 செப்டம்பர் 21st முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதந்திர ஓய்வூதிய தொகையை முன்கூட்டியே தொகுத்து பெற அனுமதி வழங்கப்பட்டது. இதன்படி PF ஓய்வூதியதாரர்களா தங்கள் பென்ஷன் தொகையில 1/3 பகுதியை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே தொகுத்து முன்பணமா பெற்றுக்கொள்ள முடியும். இது மாதிரி ஓய்வூதியத்தை தொகுத்து பெறுவதற்கான அனுமதி பாத்தீங்கன்னா 2008 செப்டம்பர் 21st ரத்து செய்யப்பட்டு விட்டது. இந்த ஓய்வூதியத்தை தொகுத்து பெற்றவர்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு முழு பென்ஷன் கிடைக்கும். கடந்த 20th வந்து இந்த பென்ஷன் திட்டத்துல ஒரு புதிய பிரிவு சேர்க்கப்பட்டதுங்க. இதன்படி முன்கூட்டியே ஓய்வூதியம் தொகுத்து பெற்றவர்களுக்கு முழு பென்ஷன் கிடைக்கும். அதாவது 2005 ஏப்ரல் 1st ஓய்வு பெற்றவர்கள்லாம் தங்கள் ஓய்வூதிய தொகையில ஒரு பகுதியை தொகுத்து பெற்றிருந்தால் அவர்களுக்கு வரும் ஏப்ரல் 1st முழு பென்ஷன் கிடைக்கும் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா 6,30,000 PF ஓய்வூதியதாரர்களா வரும் ஏப்ரல் 1st முழு பென்ஷன் பெறுவார்கள் என தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ரயில் நிலைய பிளாட்ஃபார்ம்ல டிக்கெட் உயர்த்த முடிவு பண்ணிருக்காங்க. இது எப்போதுல இருந்து அமலுக்கு வருதுன்னா ஏப்ரல் 1st முதல் அமலுக்கு வர உள்ளது. ரயில் பயணம் செய்பவர்களை சென்ட் ஆஃப் செய்யவும் வருபவர்களை வரவேற்கவும் ரயில் நிலையம் வரை செல்பவர்கள் உண்டு. லக்கேஜ் அதிகம் இருக்கும் போது ஆட்டோமேன் முதல் வியாபாரிகள் வரை அனைவரும் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல அடைக்கலம் தேடுவார்கள். வரப்போகிற விடுமுறை காலமான கோடையில் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அலைமோதும். இதை குறைப்பதற்காகவும் ரயில் பயணம் செய்பவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஏப்ரல் 1st முதல் ஜூன் 30th வரை 3 மாத காலத்திற்கு ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் விலை உயர்த்த ரயில்வே துறை முடிவு பண்ணிருக்காங்க. தற்போது 10 ரூபாயா இருக்கும் டிக்கெட் விலையை வந்து 5 ரூபாய் உயர்த்த முடிவு பண்ணிருக்காங்க. அதன்படி ஏப்ரல் 1st முதல் ஜூன் 30th வரை ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்
பாத்தீங்கன்னா 15 ரூபாய் வசூலிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளி கல்லூரிகள் துவங்கியதுடன் மறுபடியும் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் மட்டுமே ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வசூலிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்த பதிவில் பார்த்த அனைத்து திட்டங்களும் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுக்க அமலுக்கு வர உள்ளதுங்க. ஸோ இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.